சிஸ்டம்ஸ் படம் நான் பண்ணிகிட்ருக்கோம் சார். இணைந்த கதைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கிரிப்ட் சார். அது எப்படி ஆபாவனம் சன்சிவாய் எப்படி அந்த படத்தை வந்து எடுத்தார்னு இன்றைக்கி எனக்கு தெரியாது. அந்த இணைந்த கைகள் படம் மறைச்சா நான் கொஞ்சம் பாப்புலராக நமக்கு ஆர்டிஸ்ட்ட எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பை என் ஃபோனு லேண்ட்லைன் தான் அப்போ ஃபோன் பண்ணி எங்களை சொல்லியிருக்கக்கூடாதா, எங்களை கேட்டிருக்கக்கூடாதா? அது தான் அவர் அருண் பாண்டி ராம்கியே வச்சு ஓட்டிகிட்ருக்கார். அருண் பாண்டின்னு என்ன ஒன்று சார், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் சார், ராம்கி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் சார், எல்லாம் ஒன்றும் அவ்வளோ சார், நாங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. பிரபு சார் வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இடுத்த கேட்டு ட்ரெய்லர் பார்க்கணுன்றது பிரபு சாருக்காக ஆபாவனம் சார் தேவி ஸ்ரீதர் கேட்டு கேட்டிருப்பார். படம் பார்த்து வாஸ் வெரி சைலண்ட். அப்புறம் ஆபா சாரை கூப்பிட்டு, நானும் சினிமாவில் தான் இருக்கும், நானும் கார்த்திகை நீங்கள் சொல்லி தான் நடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தை ஒன்லி ட்ரெய்லர் படம் அப்புறம் வந்தது, படம் பெரிய ஹிட் ஆனதுல அப்புறம் இந்த ட்ரெய்லரே வந்து ஆபாவான சார்க்கு எப்படின்னா, ஹீ வில் என்ஹான்ஸ் ஆல் த ஆடியன்ஸ் டு செட் ஒன்லி பை வாட்சிங் த ட்ரெய்லர். என்ன நடக்கணும், என்ன எடுக்கணும்ன்றது பிளான் பண்ணி சார். எனக்கு ஒரு இதில் கூட ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு உரிமைக்கு இந்த ட்ரெய்லரை எப்படி ட்ரிம் பண்ணி அதை எப்படி ரியாக்ஷன் ஆச்சு, எப்படி அந்த மெசேஜ் ரீச் ஆகுது. இன்னும் நான் சொல்கிறேன், எனக்கு உடையவன் மகன்ட்டு ட்ரெய்லர் போட்டு நான் லேட்டாகிடுச்சு. ராவத்து சார் என்னை சேர்த்து கட்டிட்டு உக்காந்து நானும் பிஆரும் பாபு சாரும் ட்ரெய்லர் எனக்கு போடணும்னு திருப்பி எனக்கு போட்டு காமிச்சு, நான் இன்னும் அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அப்போ தான் சார் நம்ம லவ் பண்ணிச்சு, அவங்க நம்ம கூட இணைந்து பண்ணுறாங்க சார். இந்த ஒகேனிக்கல் ஷார்ட்டு இணைந்த கைகள் ஷார்ட்டு சார், எவ்வளோ பேர் என்னை கேட்டிருப்பாங்க தெரியுமா சார், இது எப்படி எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்லாம் என்னை கேட்டிருக்காங்க. நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் ஒரு படம் பார்க்குறேன், ரிஷி கபூர் நடிக்கிற படம் பார்க்குறேன், மெஹந்தி படம் பார்க்குறேன், ஒரு ஷார்ட்டு வச்சுருக்காங்க, அது இன்னொருத்தர் வச்சுருக்காங்க, அது ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்க்குறேன். இந்த 10 இயர்ஸ்க்கு முன்னே இந்த ஷார்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இதை எடுக்கணும்னு வச்சு பண்ணுறதுனா வெரி ஹார்ட் சார். ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸு, அந்த ட்ரெயினுக்கு செட்டு போட்டது, அந்த ட்ரெயின்குள்ளே எப்படி ஷூட் பண்ணது, காஷ்மீரில் எப்படி ஷூட் பண்ணது, அதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் ஆபாவானன்னா பிரம்மாண்டம் தான் பேர், இப்போ தான் சங்கர்னா பிரம்மாண்டம் அந்த காலத்தில் அவர் காமிச்சிட்டார். இதை வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகணும். எனக்கு திருப்பி திருப்பி ஒரே ஆசை, திருப்பி ஆபாபான சார் வரணும், திருப்பி இணைந்த கைகள் எடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. அதேமாதிரி ஓமை வீடுகள் பார்ட் 2 பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அந்த படத்துக்கு நான் மீண்டும் பிஆர்ஓ வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். இன்னைக்கு 595 ஃபிலிம்ஸ் வந்து போய் ஈஸியாக வந்துட்டோம் சார், 590 அப்புறம் 600 வரத்துக்கு பெரிய கேப் ஆகுது சார், ஒரே கோவிட் ரீசன் தான். பட் கண்டிப்பாக நான் 1000 படம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல சார். எங்கள் அப்பா 3000 ஃபிலிம்ஸ் எனக்கு லிஸ்ட்டு காமிச்சிருக்காரு, என்ன படிச்சுக்கிட்டே ஒரு நீ எவ்வளோ படம் பார்த்தடான்னு சமயத்தில் நானும் எங்கள் ஃபாதர் நிறைய பேசிட்டேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நிறைய இன்டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், டேய் அவன் உன்னை தேடுறான்டே நீ பார்க்கலையாமு வரும், நீ நிறைய தான் என்கிட்ட பேசியிருக்காரு, நீ சினிமா நீ வந்து சேகரிக்கணும், நீ சேர்த்து வைக்கலாம் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. பட் எங்கள் அப்பா நிறைய எனக்கு அந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் போனது ஒரே காரணம், எங்கள் அப்பாவை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, அதுதான் எனக்கு ஒரு பெரிய இன்னைக்கு ரவி கொட்டாரா கேட்குறாரு, எனக்கு இவர் காற்றுக்கட்ட பிரசாத் கேட்குறாரு, அப்போ இந்த ஃபிலிம் சேம்பர் வளர்த்து உங்கள் அப்பா தான் காரணம், உங்கள் அப்பாவுக்கு நான் உங்கள் ஒரு சிலை வைக்கணும், அம்மா திறக்க போகிறாங்க, அப்போ உங்கள் சிலை அப்பா எங்கள் ஃபாதரும் வீடோடு இருக்கார், வைக்க போகிறவங்களாம் சொல்லுவார், எங்கள் அப்பாவும் போயிட்டார், அம்மாவும் ஃபிலிம் சேம்பர் உள்ளே ஃபிலிம் சேம்பர் பில்டிங் ஒன்றும் ரெடியாக, எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ், எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ். டைமண்ட் பாபு ஜெயா டிவினா மற்றவங்க வந்து அவன் ஜெயா டிவி ஸ்டாம்ப், நீ எப்படி லைஃப் ரன் பண்ண முடியும்? நான் பிரபு சாருக்கு டேட் பார்க்குறேன், அடுத்த ஆர்டிஸ்ட்டை என்னை கூப்பிடணும், இப்போ இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரெண்டு எல்லோரும் ஃபோன் பண்ண எனக்கு பேசுகிற லெவலில் இருக்காங்க, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் பண்ணால் 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ எங்கள் லைனில் வராங்க, ஒரு கமல் சாருக்கு மெசேஜ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு காரணம் என்ன சார், நீங்கள் கடத்தரப்பு வா, நீ கல்யாணத்துக்கு வா, என் பையனுக்கு பேர் சூட்டவா, என் பையனை பர்த்டே வந்து எதுவுமே நாங்கள் கூப்பிடல சார். அஃப்கோர்ஸ் என் சன்ஸ் மேரேஜுக்கு கூப்பிடணும், அவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன். எனக்கு கூகுளில் வந்து டைமண்ட் பாபு யாருன்னா சார் என்ன சார் இவ்வளோ பேர் உங்கள் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் என்னன்னு கேட்குறாங்க, இல்லை பாதி பேர் இந்த டைமண்ட் மர்ச்சன்ட்டுன்னே பாதி பேர் நினச்சிட்டான்,
இதுதான் படம் குறைய காரணம். ரெண்டாவது நான் டைமண்ட் பாபுனா காஸ்ட்லி பிஆர்ஓன்னு பெரிய சாமி, அதுக்காக எனக்கு சின்ன படமே என்னை வராமல் விட்டுட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் படம் தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் மை ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வித் ஆபாவனன் சாரோட இன்புட்டோட ஐ எம் சேலிங் இட். ஐ எம் வெரி ஹாப்பி சார். அசுரன் படம் ரெடி ஆயிடுச்சு சார். அசுரன் எப்படி எடுத்தாங்க எப்படி முடிச்சாங்கன்னு தெரியாது சார். படம் பெரிய பாட்டு, படம் பார்த்துட்டு யாருமே ஒன்றும் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கு. தனுஷ் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, வெற்றிமாறன் எப்படி கன்வியூஸ் கன்சீவ் பண்ணார் அந்த கேரக்டரில், இவர் எப்படி நடித்தார், எப்படி வந்தாங்க இவர் அந்த பொண்ணு பாரியார் அந்த பொண்ணு எப்படி நடித்தாங்கன்னே தெரியாமையே வந்து அதுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க பாருங்கள் சார். ஆடியன்ஸு 100வது நாள் விழா நடத்துகிறாரு ரஷ்யன் கான்சுலேட்டில், அன்றைக்கி 100 ஷோ படம் ஹவுஸ் ஃபுல் சார், ஆஃப்டர் கோவிட் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சார். ஸோ என்னன்னா சார், மக்களுக்கு எது ரீச் ஆகணும்னு அந்த மேட்டரை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும் சார். அது இன்ஸ்பயர் ஆஃப் எனிவேர் இன்வைரபிள் ஆஃப் எனி ஆர்டிஸ்ட். இந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டோன்னா அந்த ஆர்டிஸ்ட்டும் இன்வால்வ் ஆகி அந்த படம் பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். மே 9th லாக்டவுனாக ஓடிட்டுருக்கு. மே 9th கர்ணன் ரிலீஸ் ஆகும். ஊர் முழுக்க ஒரே பரபரப்பாக இருக்குது. கோவிட் செகண்ட் அலை வருது வருது வருதுன்றாங்க. 7ஆம் தேதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நைட் ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொடியூசரோட மனம் நல்ல எப்படி இருக்கும், ஒரு ஹீரோட மனம், ஹீரோ யூஎஸில் இருக்க படம் மிஸ் ஆகும். தேட்டரு சென்சேஷன் கிராப்ஸ் எடுக்கிறாங்க, பெரிய ஹிட்டுன்றாங்க. நைட் ஷோ கிடையாது, 10 நாள் ஒழுது 26 தேட்டர் க்ளோஸ். ஸோ அந்த கண்டென்ட்டை எப்படி போய் நம்ம பப்ளிக் இதில் ரீச் ஆகிறது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நான் எவ்வளோ பேர் பார்த்து 7 நாள் எவ்வளோ பேருக்கு நைட் ஷோ கிடையாது. இன்றைக்கி சென்னையில் நைட் ஷோ வந்து ஒரு பாப்புலர் ஷோ, மேட்னி தான் முன்ன மேட்னி ஐடியல்னாங்க. இன்றைக்கி நைட் ஷோஸ் நைட் ஷோவே இல்லை பண்ணி அந்த ஓடிடியில் யூஸ் பண்ணுறாங்க சார். நான் திருப்பி சொல்கிறேன், தேட்டர் தான் தி பெஸ்ட்டு. இன்றைக்கி பப்ளிக் வர வரைக்கும் ஓடிடி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க சார். ஓவர் த டாப் தான் ஓடிடிக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் சார், இன்றைக்கி நானே எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6 பேர் அழைச்சிட்டு போனோன்னா ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் மோர் தென் 1000 ருபீஸ் ஃபார் த டிக்கெட், ஃபார் த ஃபுட் அண்ட் ஃபார் மை டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கி அதே படத்தை கர்ணனை எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன். புலிக்குட்டி பாண்டி அவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன். நம்ம சூர்யா சார் படம், நம்ம சார் விஜய் சேத் பாய் சார் படம், சூர்யா ரிப்போர்ட்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னதான் நான் விக்ரம் பிரபுக்கு நான் மேனேஜர் இருந்தாலும் இன்றைக்கி புளிக்குத்தி பண்ணி எங்கள் வீட்டிலே ஒரு 50 தடவை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வேரியேஷன் மாறுது. இன்றைக்கி எப்படி ஒரு ஒரு சரௌண்ட் சவுண்டு சார் கருப்பு காமிச்சிருக்கார், 5 விநாயகர் டாலர் எனக்கு போட்டாங்க எனக்கு. அப்போ சவுண்டெல்லாம் நம்ம என்ன சீட்டு ஆறுதுன்னா ஒரு ஒரு பிரம்மப்பா பார்த்தேன். இந்த சவுண்டில் ஒரு டால்பி இன்ட்ரடியூஸ் ஆனது, ஒரு சினிமாஸ்கோப்பில் வந்தது. எங்கள் அப்பா இதுக்கு தான் நான் சினிமாஸ்கோப் பண்ணுவார், டிஸ்கோ சாந்தி ஆடுவாங்க, லைனாக ஒரு 20 பேர் நிற்பாங்க அந்த ஸ்க்ரீனில் வரும். ராத்திரி நேரத்தை பூஜை ஒரு ஷார்ட்டை அப்படி கம்பர். எங்கள் அப்பா கைத்தட்டி என் பக்கத்தில் எனக்கு கைத்தட்டியிருக்கேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், எப்படி உமைகள் வந்து ரெக்கக்னைஸ் ஆகணுன்றது அது பெரிய பாடம் சார். அதெல்லாம் வந்து ஒரு சும்மா சொல்லியிருந்தேன் சினிமாஸ்கோப் படம்ன்ட்டு. அதுக்கு என்ன லைட்டிங்காக அது எவ்வளோ பெரிய இது வைக்கணுன்னா, இப்போ போக போக எல்லா படமும் இப்போ சினிமாஸ்கோப் எடுக்க ஆரம்பிச்சாங்க வந்திருக்கு. அந்த காலத்தில் இதை ப்ரூவ் பண்ணுது சார். ஸோ திருப்பி சார் ஆபாவனன் சார் தன் ஃபோட்டோவோடு அறிமுகமாகி இன்னும் பல படங்கள் பண்ணோம். இன்றைக்கி போய் அவர் ரோலில் நடந்தால் யாரையும் அவர் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார், ஏன்னா அவர் யாருமே ஒன்றும் தெரியல. அதனால் அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா நாளைக்கே நான் ட்வீட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்தேன்னு கூட போட்டுருவேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. திரைச்சிற்பி டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.